फ्रेंड्स सो इन नाम ये पी पाकोड़ी वो याम फ्रै वो फ्रेंड्स इंडिया नाम पाकपो आक्चुअल याम फ्रे वो रोम रोम ईसिया पड़ा फ्रेंड्स सो फ्रेंड्स एप्ली अब पाकपो वीडियो को नमो चेनल सब्सक्रेबाव मरकाम वो सब्सक्रेबिको फ्रेंड्स सो वांग फ्रेंड्स नम्बर वीडियो को இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோஸ் எதுவுமே வந்து நான் வந்து குக் பண்ணுறது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க தான் வந்து குக் பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் டைலாக் சொல்லி வீடியோ மட்டும்தான் வந்து எடுக்கிறேன். ஸோ கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து குக்கிங் வந்து பண்ணாதீங்க. உங்கள் பெரியவங்க கிட்ட சொல்லி நீங்கள் வந்து பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேனக்கிழங்கு வந்து ஒரு 400 கிராம் புளி தண்ணியில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நாங்கள் வந்து வேக வச்சு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் வாங்கும்போது வந்து லைட்டாக வந்து பிங்க் கலரில் இருக்க மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிக்காது. அதுக்கப்புறமா வந்து வாங்கினோடனே நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க, ஏன்னா மண் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இங்கிலீஷில் வந்து யாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு மேலே கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் வந்து அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிருக்கு. இது வந்து தயிர் சாதம், அதிகமாக சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டைலிஷாக வந்துருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த யாம் ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட், ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பை பை.